சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் கட்டப்பட உள்ள அரசினர் பாதுகாப்பு இல்ல புதிய கட்டடம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மைய கட்டடங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். நிரலை காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 80,326 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் ₹15.95 கோடி மதிப்பீட்டில் 37,146. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன். விவரம் கார்த்திகா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சமூக நலத்துறை சார்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் ₹15.95 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள அரசினர் பாதுகாப்பு இல்லத்திற்கான புதிய கட்டிடம் மற்றும் ₹27 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மைய கட்டிடம் ஆகியவற்றிற்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சமூக நலத்துறை சார்பிலான இந்த திட்டமானது இன்று தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் இறையன்பு மற்றும் சமூக நலத்துறை சார்பிலான உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.